மதுரையில் நடந்த அதிமுக மாநாட்டிற்கு சென்ற தனது மனைவி அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை என அவரது கணவர் திருநெல்வேலி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள கண்ணங்குளத்தை சேர்ந்தவர் ஜேசுபாதம் லாரிகள் வைத்து தொழில் செய்து வருகின்றார் இவரது மனைவி தங்க செல்வம் இவர்களுக்கு ஒரு ஆண் மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் தங்க செல்வம் அதிமுக மகளிரணியில் இருந்து வருகின்றார் இந்நிலையில் ஜேசுபாதம் திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அனுப்பியுள்ள புகார் மனுவில் எனது மனைவி கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலின் போது மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் கடந்த பதினேழாம் தேதி மதுரையில் நடந்த அதிமுக மாநாட்டிற்கு சென்றவர் இன்னும் வீடு திரும்பவில்லை எனது மனைவி மாநாட்டிற்கு செல்லும் போது ஐம்பது பவுண்ட் நகை அணிந்திருந்ததுடன் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் வைத்திருந்தார் அவரை அதிமுக ஒருவர் கடத்தி சென்று லாச்சில் அடைத்து வைத்துள்ளதாக கேள்விப்படுகின்றேன் எனவே எனது மனைவியை மீட்டுத் தர வேண்டும் என அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவமானது எடப்பாடி பழனிசாமி மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றதா